Hello friends, welcome to Drona Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி என்ன சொல்ல பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஆறாம் வகுப்பு புதிய சமச்சீர் புக் மற்றும் பழைய சமச்சீர் புக்ல இருக்கக்கூடிய சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய டாபிக்கை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. சோ 6th புக் நியூ அண்ட் ஓல்ட் புக்ல இருக்கக்கூடிய சிலபஸ் கவர் டாபிக் ஓகேவா. சரி, இப்போ ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா தமிழ்னா புக்கு ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஓகேவா. ஆனால் முன்னாடியெலாம் வந்து என்னென்னா புக்கிலேருந்து எங்கே ஒன்றா கேட்பாங்க கேள்வியில் கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிலபஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய டாபிக் தான் கேள்வியில் கேட்குறாங்க ஓகேவா முக்கியமாக. ஸோ அப்போ நம்ம படிக்கும்போது வந்து புக்கில் இப்போ சமைச்சிரு புக்குனால் ஃபுல்லாகவே வந்து சிலபஸில் கவராக நம்ம சொல்ல முடியாது ஓகேவா. ஸோ அதில் ஒரு சில டாபிக் மட்டும் தான் நம்ம சிலபஸில் கவர் ஆகும், ஒரு சில டாபிக் சிலபஸில் கவர் ஆகாது ஓகேவா. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிலபஸில் கவராத டாபிக் கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுட்ருப்போம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நிறைய நம்ம படித்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம நிறைய அதிகமாக படிச்சுட்டோம் அப்படின்னா கடைசியில் கன்ஃபியூஷன் வந்துடும், இவ்வளோ இதுன்னு படிச்சிருக்குமே அதை ரீகால் பண்ணதுக்குள்ள பார்த்தா தலையே வெடிச்சிடும் சரியா. எது முக்கியமானது எது முக்கியம் இல்லாதுன்னு நம்ம தெரியாமல் எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு கடைசியில் குழப்பத்தில் இருப்போம் சரியா. ஸோ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை மேஜர் மிஸ்டேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா எது படிக்கணும்னு தெரியாமல் எல்லாத்தையும் படிக்கிறது சரியா. ஸோ இது என்ன நிறைய பேர் என்ன சொல்லணும்னா சார் மொத்தமாக படித்தா பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் பிரச்சனையே. ஏன் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக படிக்கும்போது பிரச்சனை இருக்காது, ஆனால் அதை ரிவிஷன் பண்ணும்போது தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். தேவையில்லாத டாப்பிக்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருப்போம், முக்கியமான டாப்பிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க மாட்டோம் சரியா. எல்லாத்தையும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்தாலுமே அது நமக்கு எது நமக்கு முக்கியமானதோ அதுதான் வந்து நம்ம மைண்டில் நிற்குமே தவிர ஒரு சில நிற்காது. ஸோ அப்போ என்னென்னா எல்லாத்தையும் நம்ம ஈக்குவல் எஃபர்ட் போடுறத விட எது முக்கியமோ அதுக்கு கூடுதல் எஃபர்ட்டை போட்டுட்டு இம்பார்ட்டன்ட் இல்லாதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒன் டைம் படித்தா கூட போதுமானது. ஸோ அப்படி படிக்கும்போது என்னென்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது எப்படி படிக்கின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சோம் சரியா. ஸோ அந்த கட்ஸ் இருந்தாலே போதும். ஏன்னா காம்படிட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணால் தான் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியலாம் கிடையாது ஓகேவா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக முடித்து கூட குழப்பத்தில் வந்து பார்த்தா தப்பனங்க இருக்காங்க, இல்லை இதுதான் வரும் இதை மட்டும் நான் படிச்சுட்டு போகிறேன் இதை மட்டும் நான் படிச்சுட்டு ஜெயிச்சிடறேன் கண்டிப்பாக நான் ஜெயிக்க முடியும் நம்பி போகிறாங்க பாருங்க அவங்க ஜெயிக்கிறாங்க. காரணம் என்னென்னா அந்த தைரியம் தான். ஸோ முழுசாக படித்தும் வராத தைரியம் இதை மட்டும் படித்தா போதும்னு வருது பார்த்திங்களா அதுதான் தேவையானது சரியா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய சமைச்சர் புக்கில் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்ன்றதை நான் பார்க்க போகிறோம் சரியா. நம்ம ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை தயவுசெய்து பிடிஎஃப் யாரும் கேட்காதீங்க சரியா. உங்களுக்கு வேலை வாங்கணும் என்ன இருக்குது படிக்கணுன்ற என்ன இருக்குது அப்படின்னா இதை பிடிஎஃபாக நீங்கள் உங்கள் ஃபோனில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது வேஸ்ட்டு ஓகேவா. இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட புக் இருக்குது சார் புது புக்கும் பழைய புக்கும் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த புக்கில் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இல்லையா ஒரு நோட் எடுத்து ஓல்டு புக்குன்னு போட்டு ஓல்டு புக்கில் என்ன டாப்பிக் அதை எழுதுங்க, நியூ புக்கு என்ன டாப்பிக் அதை எழுதிங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரியா. ஸோ இதை வந்து நீங்கள் பிடிஎஃப் எடுத்து டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப் எங்கே வச்சுன்னு தெரியாமல் தேடி எதுக்கு தேவையில்லாத விஷயம் சரியா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கேட்கறத தவிர்த்துட்டு உட்காந்து எழுது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா. ஃபஸ்ட் நம்ம நியூ புக்கில் பார்க்கலாம். ஸோ நியூ புக்கில் மொத்தம் 9 இருக்குது, ஓல்டு புக்லேயும் 9, மொத்தம் வந்து 18 ஏழில் நம்ம என்னென்ன டாபிக் படிக்க போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி. முதல் ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு பளித்தது, இந்த நாலுமே ரொம்ப முக்கியமானது தான் சரியா. இன்பத்தமிழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசன் நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக். தமிழ் கும்மியில் வந்து பெருஞ்சி தான் பார்த்தினா டாபிக் இருக்கும், அது நமக்கு சிலபஸில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வளர்த்தமிழ், ஸோ தமிழுடைய தொன்மையை பற்றின விஷயங்கள் அதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கனவு பளித்தது. ஸோ கனவு பளித்தது வந்து நமக்கு சிலபஸில் இல்லைனாலும் அது இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அதாவது மேற்கோள்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதாவது புறநானூரில் ஒரு சில மேற்கோள்கள், அகநானூறு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பதிற்று பத்துலேருந்து வரக்கூடிய மேற்கோள்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மேற்கோள்களை மட்டும் படிச்சுங்க, வேறு எதுவும் படிக்க வேண்டாம் சரிங்களா ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டில் சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம் சிலபஸை டைரெக்டாக கவர் ஆகுது. காணி நிலம் இதில் வந்து என்ன அப்படின்னா பாரதியார் பற்றின ஒரு பாடலை கொடுத்துருப்பாங்க, அது நமக்கு முக்கியமானது. சிறகின் ஓசை ஓகேவா. இந்த மாதிரி வந்து நான் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணதெல்லாம் கண்டிப்பாக சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணிக்கு பார்த்திங்களா. ஸோ இது இந்த ஸ்கை ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணிக்கலாம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் படிக்கணும், ஆனால் என்ன அப்படின்னா சிலபஸில் கவர் ஆகலை ஜஸ்ட் ஒன் டைம் ரீகால் பண்ணிங்க ஓகேவா. அது சப்போஸ் செய்யுள் பகுதியாக இருக்குது அப்படின்னா அப்படியே நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு மட்டும் படிச்சிங்க, இல்லை அது உரைநிலை பகுதியாக இருக்குது அப்படின்னா அது மேலோட்டமாக ஒரு டைம் ரீட் பண்ணிட்டால் போதுமானது. ஏன்னா சிறகன் ஓசையினும் போது பறவைகள் பற்றின விஷயங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பறவைகள் பற்றின விஷயங்கள் நம்ம படித்து வச்சு நல்லதான். ஏன்னா எப்போவது வருஷம் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க டக்குன்னு கேட்டுருவாங்க சரியா. அது ஏன்னா சிலபஸில் கவர் ஆகிற மாதிரி அவங்க கேட்டு விட்ருவாங்க சரியா. ஸோ அப்போ ஏன்னா அது வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதில் வந்து நம்ம படிக்கும்போது தெரியும் இம்பார்ட்டன்ஸான ஒரு சில டாபிக் இருக்கும் அதை மட்டும் நம்ம படிச்சுட்டா போதுமானது சரிங்களா. அடுத்து பார்த்தோம்னா முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். ஸோ எழுத்துக்களை பற்றி நம்ம தெரிஞ்சிடணும். அடுத்து திருக்குறள். ஸோ திருக்குறள் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்கும் நம்ம படிச்சிச்சு நல்லது ஓகேவா. ஏன்னா டிஎம்பிசி வந்து கேட்குறாங்க அப்படின்னா சிலபஸ் வந்து மட்டும் தான் கேட்குறாங்க நம்ம சொல்ல முடியாது,
எல் அதாவது அவங்க வந்து அவங்க கேட்டிருக்க அந்த 25 அதிகாரம் மட்டும் கேட்காம அதையும் தாண்டி கேள்வி கேட்குறாங்க சரியா. ஸோ அப்போ என்ன அப்படின்னா கேள்விகள் அதையும் தாண்டி வருதுன்னும் போது நம்ம அதையும் நம்ம படித்தாகணும் சரிங்களா. ஸோ அப்போ என்ன திருக்குறள் பொறுத்த வரைக்கும் இந்த சிலபஸ் அந்த சிலபஸ்லாம் பார்க்காதீங்க, ஃபுல்லாகவே பார்க்கணும் அப்படி மட்டும் நினச்சிங்க சரியா. அடுத்தது 3வது இயலில் வந்து இது முதல் 2 இயலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதில் அறிவியல் ஆத்திச்சுடி இதை மட்டும் படிச்சிங்க ஓகேவா. வேறு இதை தாண்டி இந்த அறிவியல் ஆத்திச்சூடு பார்த்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்தனாலும் போதும், ஏன்னா அதில் வந்து புதிய ஆத்திச்சுடி எழுதுனாங்க அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கும் சரியா. ஸோ மற்றபடி வந்து இந்த அறிவியலால் ஆள்வோம், கணினியின் நண்பன், ஒளி பிறந்தது, இதெல்லாமே ஜஸ்ட்டு ஒரு டைம் ரீட் பண்ணி கொடுத்தோம். அதாவது இதெல்லாம் சிலபஸை சுத்தமாகவே கவர் ஆகலை ஓகேவா. ஸோ அதனால் வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க, ஃபுல்லாக போய் படிக்கின்ற அவசியம் கிடையாது. அடுத்து 4வது இதெல்லாம் எப்போனா இந்த 3வது இயல் எப்போ படிக்கிறீங்கன்னா மீதி 8 இயலும் ஃபுல்லாக படிச்சு சார் தரவாக முடிச்சிட்டேன் அப்படின்னா மட்டும் அதை போய் பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், புது புக்கு எல்லாமே படிக்கணும் தான், ஆனால் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கை நல்லா படிச்சிங்க, முதல்ல படிச்சுங்க, அதுதான் நம்ம நோக்கம் சரியா. அடுத்த 4வது இயலில் வந்து மூதுரை ரொம்ப முக்கியமானது, ஏன்னா வேற பற்றி இருக்கும், துன்பம் வெல்லும் கல்வி சரியா. ஸோ துன்பம் வெல்லும் கல்வியை பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கல்விக்கண் திறந்தவர் காமராசரை பற்றின விஷயம் கொடுக்கும் ஓகேவா. ஸோ கல்விக்கண் திறந்தவர் காமராசரை பற்றின தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க. அவருக்கு அந்த மணி மண்டபம் கட்டினது, அவருடைய இல்லம், அதை பற்றின விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க. அவருடைய சிறப்பு கல்வியில் அவர் செய்த சிறப்பை வந்து கொடுத்துருப்பாங்க சரியா. அது படித்து அடுத்து நூலகம் நோக்கி, இது வந்து நமக்கு நூலகம்ன்ற ஒரு டாபிக் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் கவர் ஆகக்கூடியது. அப்போ நம்ம இந்த டாபிக் கண்டிப்பாக படிக்கணும், ஏன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து இணைய எழுத்துக்கள், ஸோ எழுத்துக்களை பற்றி நம்ம கண்டிப்பாக படித்து தெரிஞ்சிடணும் சரிங்களா. அடுத்து 5வது இயல் பொறுத்த வரைக்கும் ஆசாரக்கோவை ஓகேவா. ஆசாரக்கோவைன்றது பார்த்தீங்கன்னா ஒழுக்க நெறிகளை கோர்த்து கொடுக்கக்கூடிய நூல். இது 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று நம்ம சிலபஸில் இருக்குது. அடுத்தது கண்மணி ஏ கண்ணூருங்க, இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி, அதாவது ஒரு தாலாட்டு பாடல் மாதிரி இருக்கும். இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஏன்னா தாலாட்டு என்பது நாட்டுப்புற பாடலில் ஒரு வகை தான். அடுத்து தமிழர் பெருவிழா அப்படின்போது பார்த்தீங்கன்னா தமிழர்கள் கலைகள் அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழைய பண்பாடு கலாச்சாரம் இது வந்து சிலபஸ் நமக்கு இருக்குது. அதனால் இந்த டாப்பிக் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். இதில் வந்து நம்ம தமிழர் பெருவிழாவான பொங்கல் வழிபாட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து மனம் கவரும் மாமல்லபுரம் அப்படின்னும் போது, இது தமிழர் கலை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா சிற்பக்கலையில் வந்து இந்த மாமல்லபுரம் கலை வரும். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்துடைய சிற்பத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அடுத்து மயங்கொழி பிழைகள் ஓகேவா, அந்த நா 3 சுவீனா 2 சுவீனா அப்புறம் தகரணா ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து எழுத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா மயங்கொழி எழுத்துக்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 8 எழுத்து இருக்கும். ஸோ அந்த 8 எழுத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் அது கண்டிப்பாக நீங்கள் படித்தவனும். அடுத்து 6வது வந்து நான் இளம் படைத்தவன் ஓகேவா. ஸோ நான் இளம் படைத்தவன்றது பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இது வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான் ஓகேவா. அடுத்து கடலோடு விளையாடு அப்படின்னும்போது எப்படி சொல்கிறது, நானன் படைத்த வந்து முடியரசனை பற்றி சொல்லியிருப்பாங்க. முடியரசன் வந்து இந்த 4 வகை நிலங்களை படைத்தவனே தமிழன் தான் அப்படின்றத சொல்லியிருப்பார். கடலோடு விளையாடு அப்படின்னும்போது மீனவர்களை பற்றின ஒரு தகவலை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கலாம் கண்டிப்பாக. இது நமக்கு அந்தளவுக்கு சிலபஸ் இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும் நீங்கள் படித்து வச்சுட்டு நல்லது தான் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வளரும் வணிகம் அப்படின்னும் போது தமிழர் வணிகத்தை பற்றி நமக்கு சிலபஸில் இருக்குது. அப்போ இந்த டாபிக் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். உழைப்பே மூலதனம் இது அந்தளவுக்கு முக்கியமானது இல்லை, அது எதுவுமே இருக்காது. அந்த டாபிக் நம்ம சுத்தமாக படிக்கவே தேவையில்லை. அடுத்து சுற்றெழுத்துக்கள் வினாழுத்துக்கள் இது கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கணும். அடுத்து 7வது வந்து பாரதம் அன்றைய நாற்றங்கள். ஸோ பாரதம் அன்றைய நாற்றங்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது நமக்கு தாரா பாரதியுடைய கவிதைகள் வரும். தாரா பாரதி நமக்கு சிலபஸில் இல்லை, இருந்தாலும் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ சிலபஸில் இல்லை அப்படின்னு செய்யுள் பகுதி ஒன்று சிலபஸ்லன்னா அட்லீஸ்ட் அவனுடைய நூல் குறிப்பாக ஆசிரியர் குறிப்பு மட்டும் நல்லா படிச்சுங்க போதுமானது. அடுத்து தமிழ்நாட்டில் காந்தி. ஸோ காந்தியை பற்றி நமக்கு வந்து காந்தியுடைய கடிதைக்கு தான் கொடுத்துருக்காங்க தவிர இதுலேயுமே வந்து ஒரு சில தகவல் இருக்கும். ஸோ காந்தியினும் போது இது நம்ம சிலபஸில் கவர் ஆகிறது, இதையும் கண்டிப்பாக படிச்சுக்கணும். அடுத்தது வேலு நாச்சியார் ஓகேவா. தமிழக மகளிர் சிறப்பில் வேலுநாச்சியை பற்றி நம்ம கண்டிப்பாக படிக்க போகிறோம். அடுத்து 4 வகை சொற்கள் அது பிரச்சனை இல்லை. அடுத்து 8வது இயல் பொறுத்த வரைக்கும் பராபரக்கண்ணி, தாய்மானுடைய பராபரக்கண்ணியை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கண்டிப்பாக படிச்சணும். நீங்கள் நால்வர் இதில் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான எதுவுமே இருக்காது, இதை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து ஜிப்ரான் அப்படின்ற கலீல் ஜிப்ரான்ற ஒருத்தர் எழுதியிருப்பார். இதனுடைய நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு மட்டும் பார்த்துங்க, வேறு எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்னும் போது அது கொஞ்சம் நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான டாபிக் தான். அந்த மணிமேகலை பார்த்தீங்கன்னா ஒரு கதை வடிவமாக வரும், அந்த கதையை நம்ம ஒரு நாடகம் மாதிரி இருக்கும் சரியா, அந்த உரையாடல் சம்மந்தமான விஷயத்தை அதை நீங்கள் படிச்சிங்க. அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிறா போதுமானது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பெயர்ச்சொல் திருக்குறள் பாதம் அதை நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, அது சும்மா ஒரு கிளான்ஸ் கதை மாதிரி தான் இருக்கும், அதை வேணும் அது பார்க்க வேண்டாம். பெயர்ச்சொல் ஏன்னா பெயர்ச்சொல் வகையறது நமக்கு சிலபஸ் டைரெக்டாக கவர் ஆகுது, அதை நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். அடுத்து திருக்குறள் இதில் ஒரு 10 திருக்குறள் கொடுத்துருப்போம், அதை நம்ம படிச்சுக்க போகிறோம். அடுத்து 9வது இயலில் வந்து பார்த்தீங்கன்னா மனித ஆளுமையில் ஆசிய ஜோதி கவிமணி எழுதினியாக ஒரு கவிதை கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அடுத்து மனிதநேயம். ஸோ மனிதநேயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரை கொடுத்துருப்பாங்க, அதாவது வள்ளலாரை பற்றி,
அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைலா சத்யாத்திரை பற்றி, அப்புறம் அன்னை தெரசா பற்றி. இதில் நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டியது வள்ளலார் தான், சரியா? மீதி ரெண்டு பேரும் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க, முக்கியமாக படிக்க வேண்டியதுனா வள்ளலார், ஓகேவா? அடுத்து முடிவின் ஒரு தொடக்கம், இது அந்தளவுக்குலாம் முக்கியமானது இல்லை, படிக்க வேண்டாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம புது புக்கில் படிக்க வேண்டிய டாபிக்ஸ் அவ்வளோதான். இதை மட்டும் குறித்து இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, மீதி எல்லாம் மேலோட்டமாக படிங்க, சரியா? ஆனால் எல்லா இயலுடைய மொழித்திறன் பயிற்சி, அதை புக் பேக்கை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்தது ஓல்டு புக்கு நம்ம எடுக்கும்போது ஆறாம் வகுப்பு ஃபஸ்ட்டு டைமில் வாழ்த்து பகுதியில் வள்ளலாரை பற்றின தகவல் கொடுத்துருப்பாங்க. அப்போ வள்ளலார் வந்து நம்ம சிலபஸில் கவராருன்றதுனால அவரை பற்றி நம்ம கண்டிப்பாக படிக்கணும். தமிழ் தாத்தா உவேசா நமக்கு சிலபஸில் இருக்குது. என்ன கேட்டால் உவேசாவை பற்றி புதிய புக்கில் விட பழைய புக்கில் தான் அதிக தகவல் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம கண்டிப்பாக படிக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நாலடியார். ஸோ நாலடியார் நமக்கு புது புக்கிலையும் இருக்குது, பழைய புக்கிலையும் இருக்குது. ஸோ பழைய புக்கில் இருக்கக்கூடிய நாலடியார் சிறப்பானதாக இருக்கும், அதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும், ஓகேவா? ஏன்னா அது வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் நீதி நூல்களில் ஒன்றா இருக்குது. அடுத்து பாரத தேசம். இந்த பாரத தேசத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பற்றின தகவல் வந்து சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும், ஓகேவா? அது பாரதியாரை பற்றின பாரதியார் என்ன ஒரு பாடல் வரி இருக்கும், அது நமக்கு அந்தமாரி அதில் நிறைய மேற்கொள் டிஎன்பிசி கேட்டிருக்காங்க, அப்போ அதை நம்ம படிச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது இயல நான்மணி கடிகை, இதுவுமே வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் நாலடியார் நான்மணி கடிகை ஒரு மத்தியிலும் அது. அடுத்து ஆறாறு ஆறிறோன்றது பார்த்தா ஒரு தாளாட்டு பாடல் மாதிரி தான், இது நமக்கு நாட்டுப்புற பாடலில் கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக், இதையும் நம்ம படிச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இசை அமுது. இந்த இசை அமுதில் வந்து பாரதிதாசனுடைய ஒரு கவிதை தொகுப்பு கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம படிச்சுக்கணும். அடுத்து பழமொழி 400, இது 17 கீழ்கணக்குள்ள ஒன்று. அடுத்து மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம். ஸோ நேருடைய கடித இலக்கியத்தில் இது கண்டிப்பாக கவர் ஆகும், கண்டிப்பாக அதை படிச்சுக்கணும். அடுத்து சித்தர் பாடல்கள் வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா சித்தர்கள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் அது ரெண்டு கொஷின் டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சித்தர் பாடல்களை வந்து பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தரை பற்றின ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுங்க. அடுத்து இளமையில் பெரியார் கேட்ட வினா. ஸோ பெரியார் நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான், இதில் வந்து பெரியாரை பற்றின நிறைய தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது புறநானூறு, இந்த 17 மேற்கணக்கு நூல்கள் இதை நம்ம கட்டாயம் படிக்கத்தான் போகிறோம். அடுத்து தேசியம் காத்த செம்மல் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ முத்துராமலிங்க தேவர் வந்து புது புக்கிலும் இருக்குது, பழைய புக்கிலும் இருக்குது. பழைய புக்கில் இன்னும் கூடுதல் தகவல், அவர் பர்சனலான நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம கூடுதலாக படிச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் மூன்றில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏழாவதுன்னு வச்சுக்கலாமே, செய்யும் தொழிலே தெய்வம். இது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சோழன் எழுதின ஒரு பாடல், அவர் நம்ம சிலபஸ் இருக்குதுன்னா அவர் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். அடுத்தது கல்லிலே கலைவண்ணம். நம்ம மாமல்லபுரத்தை பற்றி பார்த்தோம் பார்த்திங்கன்னா இங்கே கல்லிலே கலைவண்ணம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் சோழர் கால சிற்பமான தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலை பற்றி நான் தகவலை பார்ப்போம். இது நமக்கு சிற்பக்கலையில் கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக். அடுத்து பார்த்திங்கன்னா தனிப்பாடல், இதில் வந்து ரொம்ப முக்கியமானதில் என்ன ராமச்சந்திர கவிராயர் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருப்பார், அது நம்ம பார்க்க வேண்டாம். அந்த காலம் இந்த காலம் மட்டும் பாருங்கள், சரியா? ஏன்னா இது உடுமலை நாராயண கவிதை ஒரு பாடல் வரிகள், இதை நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். அடுத்தது நாடும் நகரமும், இது எங்கே கவர் ஆகுது அப்படின்னா என்ன சொல்கிறது, தமிழகம் ஊரும் பேரும். இதுலேருந்து இப்போ கூட டிஎன்பிசி கேள்விகள் கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அடுத்தது குற்றால குறவஞ்சி. ஸோ குறவஞ்சி நம்ம சிற்றிலக்கிய வகையில் ஒன்று, இதை பற்றின டிஎன்பிசி கேள்விகள் கேட்பாங்க. அடுத்தது மரமும் பழைய குடையும் குரூப் டூ எக்ஸாம், இது தான் வந்து கேட்டாங்க கொஸ்டினே தான். அழகிய சொக்கநாதர் புலவர் எழுதிய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா மரமும் குடையும். ஸோ இந்த மரமும் பழைய குடையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக், வெரி இம்பார்ட்டன்ட். போன வாட்டி இந்த தலைப்பே டிஎன்பிசி கேள்வி கேட்டிருந்தாங்க குரூப்பில், ஓகே? அதுமாதிரி இதுலையும் கேட்கற வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நம்ம பார்ப்போம், சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th புக்கு நியூ அண்ட் ஓல்டு புக்கில் வந்து கவர் ஆகக்கூடிய டாபிக் வந்து நம்ம பார்த்துட்டோம், ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த வீடியோ பதிவில் இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுட்டு இதை மட்டும் படிங்க. ஸோ நியூ புக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க, ஆனால் ஓல்டு புக் வந்து நான் ஹைலைட் பண்ண டாபிக் மட்டும் படிங்க போதும். இதே நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே போதுமான, ரொம்ப டீப்பாலாம் படிக்க வேண்டியதில்லை. ஸோ இப்போது படிக்கும்போது இன்னொரு ஐடியா பண்ணிங்க, என்ன அப்படின்னா நியூ புக்கில் இல்லாமல் ஓல்டு புக்கில் மட்டும் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த டாபிக் வந்து நியூ புக்கில் இல்லை சார், ஓல்டு புக்கில் இருக்குன்னா அந்த ஓல்டு புக்கை நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. சரி, இது புது புக்கில் இருக்குது அப்படின்னா அதை ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க, பார்த்துட்டு அந்த நியூ புக்கில் இல்லாத என்ன ஓல்டு புக்கில் இருக்குது அதை மட்டும் எடுத்து நோட் பண்ணி எழுதிங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்படி படிக்கும்போது இப்போ எக்ஸாம்பிள் மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் இது வந்து புது புக்கில் நமக்கு நேரு கடிதம் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன இருக்குது, தமிழ் தாத்தா உவேசாவை பற்றி நியூ புக்கை விட ஓல்டு புக்கில் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம அதுக்கு முன் நம்ம கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கல்லிலே கலைவண்ணம். ஸோ சிற்பக்கலையில் வந்து தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலை பற்றி புது புக்கில் இல்லை, பழைய புக்கில் தான் இருக்குது. அப்போ நம்ம இது என்ன பண்ணோம், கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். நாடு நகரமும் புது புக்கை விட பழைய புக்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அப்போ அதை நம்ம எடுத்து எழுதிக்கணும். இந்த மரமும் பழைய குடையும் அழைய சொக்கநாதர் புலவர் பற்றி ஓல்டு புக்கோட சார் நியூ புக்கோட ஓல்டு புக்கில் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னா அதை எடுத்து எழுதிக்கணும். ஸோ அப்போ என்னென்னா
நியூ புக்கு பொறுத்த வரைக்கும் சிலபஸை கவராத்தை ஃபஸ்ட்டு படிக்கணும், மீதி எல்லாத்தையும் ஓவரலாக ஒரட்டி படிச்சுக்கணும். ஓகேவா? முழுத்தின் பயிற்சி எல்லா எல்லையும் படிக்கணும். ஓகேங்களா? முடிச்சிங்களா? அடுத்து ஓல்டு புக்குன்னு வரும்போது சிலபஸில் கவராகக்கூடிய டாபிக் மட்டும்தான் படிக்கணும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் மட்டும்தான் அந்த டாபிக் இருக்குது, நியூ புக்கில் இல்லை அப்படிங்கும்போது அதுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படித்தாலே போதும், தமிழில் வந்து உங்களால் 96-97 மார்க் அதிகம், அதாவது 96-97 கொஸ்டின் ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பகுதியில் 6th புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோ பகுதியில் 7th புக்கில் இருக்கக்கூடிய டாபிக் நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் சுந்தரன் அகாடமி. தேங்க்யூ.